ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் இன்ஸ்டாகிராமோடைய ப்ரொஃபைலோடைய லிங்க்கை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச 3 மெத்தடை இதில் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைலுக்குள்ளே வந்துடுங்க. ப்ரொஃபைலுக்குள்ளே வந்து எடிட் ப்ரொஃபைல்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி யூசர் நேம்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் நேமை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாருக்கு வந்துடுங்க. சர்ச் பாருக்கு வந்துட்டு https://2 கொடுங்க. இந்த கிளாஸ் கொடுத்துட்டு www.instagram.com கொடுங்க. instagram.com/ நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறங்க. யூசர் நேமை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் வந்து காப்பி ஆகிடுச்சு. இப்போ அதை ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உங்கள் ப்ரொஃபைல் காட்டும். இப்போ 2nd மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் எப்படின்னா, உங்கள்கிட்ட ரெண்டு அக்கௌண்ட் இருக்கணும். உங்கள் இன்னொரு அக்கௌண்ட் வழியாக ஓப்பன் பண்ணி இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி ப்ரொஃபைல் யூஆர்எல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி ப்ரொஃபைல் யூஆர்எல் கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க்கு காப்பி ஆகிடும். இது செகண்ட் மெத்தட். இதுக்கு நீங்கள் 2 அக்கௌண்ட் உங்களுக்கு தேவை, 2 இன்ஸ்டாகிராமோடைய அக்கௌண்ட்டு உங்களுக்கு தேவை. உங்கள் செகண்ட் அக்கௌண்ட் வழியாக உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க்கை காப்பி பண்ணிக்கலாம். தேர்ட் மெத்தடுக்கு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய மெசேஜ் பண்ணுறதில்ல, அதில் போயிட்டு http://www.instagram.com/ அந்த காப்பி உங்கள் ப்ரொஃபைலில் காப்பி பண்ணதுங்களா, அந்த பேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் ப்ரொஃபைல் டைரெக்டாக கொட்ட போகிறேங்க. நீங்கள் இந்த அப்டேட் காப்பி பண்ணி எங்கே உங்களுக்கு ப்ரொஃபைலில் தேவைப்படுதோ, ப்ரொஃபைல் இங்கே எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே இதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது 3rd மெத்தடு. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு 3 மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். இந்த 3 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.